ஹாய் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் விக்கி கேபர். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபிஃபா 21 நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அதோடய கண்டினியூஷனாக இப்போ ஃபிஃபா 22 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்லீஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கேம் ரிலீஸ் ஆக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இருக்குது. ஸோ அக்டோபர் 1 தான் இந்த கேம் ரிலீஸ் ஆகுது, பட் நமக்கு ஏர்லி ஆக்சஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஏர்லி ஆக்சஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புது ஃபிஃபா 22 உடைய ஃபியூச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஃபா 21 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கரியர் மோடு அப்புறம் பிளேயர் கரியர் மோடு ஆல்ரெடி விளாண்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி நிறைய கேம் வந்து உங்களுக்காக நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃபா 22 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் வந்து ஃபிஃபா 21 ரிலீஸ் ஆன டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஃபியூச்சர்ஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ நம்ம எப்போயுமே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுருவோம். ஸோ அதான் நம்ம சேனலோடைய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம அந்த ஃபிஃபா 22 என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நான் ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து இந்த கேமில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு இந்தியன் சூப்பர் லீக் ஃபேனாக நம்ம வந்து பார்த்தோன்னா, அதாவது நம்ம எல்லா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஐஎஸ்எல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய லீகாக வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்தியன் லீக் இருக்குது, பட் இருந்தாலும் இந்தியன் லீகை விட அதிகமாக ஃபேமஸானது நம்ம இந்தியன் சூப்பர் லீக் தான். ஸோ அது ஃபேமஸ் ஆகி 7 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஃபா வந்து அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கேமில். ஸோ அது என்னங்கிறத நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்து சின்ன சின்னதாக ஒரு டெமோக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சும்மா ஒரு கரியர் மோட ஆரம்பித்தேன். ஸோ இந்த கரியர் மோட் ஃபியூச்சர்ஸை பற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இதிலே சொல்கிறேன். ஸோ என்ன இந்த புதுசாக இந்த இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளேயர் க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம விளையாடுற மேட்சஸை வச்சு நம்மளுடைய ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் ஆகிட்டுருக்கோம். அப்புறம் ட்ரைனிங்கில் கொஞ்சம் டெவலப் ஆகும். பட் இப்போ டோட்டலாகவே அவங்க வந்து ஸ்கில் பாயிண்ட்ஸை மாற்றிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வேணுங்கிற, அதாவது உங்களுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ஸ்கில் பாயிண்ட்ஸை பூரா அதில் தான் ஏற்றிக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாமினா ஜப்பிங் இப்படிலாம் இருக்குது. அந்த மாதிரி ட்ரிப்ளிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்ளிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதிலே ஏற்றிக்கிறது தான். ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்கில் பாயிண்ட்ஸ் அந்த ஒரு மாதிரி ஸ்கில் ட்ரீ மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா ஃபிஃபா 21 நம்ம விளாடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா மேட்சஸ் ஆடினா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் பாயிண்ட்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ அப்படிலாம் கிடையாது. ஸோ டோட்டலாகவே உங்களுடைய ஆட்ரிபியூட்ஸை நீங்களே இது பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பொசிஷனை மாற்றிக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நானே மாற்றுறேங்க. ஸோ லிட்டரலாக நீங்கள் எல்லா பொசிஷன் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்க கரியர்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வெயிட்டாக இருக்கட்டும் சரி, அவங்க ஹைட்டாக இருக்கட்டும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏறவோ இறங்கவோ செய்ய தான் செய்யும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுற விதமாக நம்ம நிறைய தடவை இது விளாட்றதுனால, ஸோ நம்ம ஹைட்டோ நம்ம வெயிட்டோ வந்து பார்த்திங்கன்னா மாறுற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ இது முன்ன மாதிரிலாம் ஸ்டாண்டர்டாக ஒரே இதை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை ரொம்பவே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா பிரிக்ஸ். ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ல இன்னும் கொஞ்சம் இதாக, அதாவது நீங்கள் ஒரு இதில் ஸ்பெஷலைசேஷனாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்கு தான் இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிளேயருக்கு இதுதான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இப்போ ரொனால்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து லாங் ஷாட் சூப்பராக எடுப்பார். அந்த மாதிரி இப்போ மெஸ்ஸி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ரீ கிக் கோல் அடிப்பார். அந்த மாதிரி நம்மளே நம்மளுடைய பிரிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளேயர் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து ஷூட் பண்ணக்கூடிய ஒரு அக்யூரசி உள்ள ஒரு பிளேயர். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பெருசாக வந்து அவங்களுடைய அந்த மேஜர் ஸ்டோரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் அவங்களுடைய அந்த நியூ ஃபியூச்சர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ட்ரைனிங்லேயும் பார்த்திங்கன்னா சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 5 செஷன் இருக்கும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 செஷன் தான். அந்த 3 செஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெஸ்பி, ஸோ எக்ஸ்பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற ஏற நமக்கு லெவலப் ஆக நம்மளோட ஸ்கில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே ட்ரைனிங்கில் விளாண்டு நம்ம ஸ்கில் பாயிண்ட்டை எடுத்த பிறகு நம்ம இங்கே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு வேண்டிய ஸ்கில்லை ஏற்றிக்கலாம். அதே மாதிரி மேட்ச் விளாடும் போதும் நமக்கு இந்த ஸ்கில் பாயிண்ட் ஏறும், அதையும் வந்து ஏற்றிக்கலாம். ஸோ இதுதான் இந்த சீசனில் அதாவது பிளேயர் கரியர் மோடுக்கு இவங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு விஷயம். அதனால் ஏற்கனவே நான் சொன்னது தான், இந்தியன் சூப்பர் லீக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம்தான்.
ஸோ ஒரு நாயக்கனே சொன்ன மாதிரி தான், ஒரு ஒரு இந்தியன் ஃபேனாக நம்ம வந்து இது எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஸோ கரியர் மோட்லேயும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ கரியர் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 எல்லோரும் எதிர்பார்த்த, அதாவது வேர்ல்டு ஃபேனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃபாட்ட வந்து இதை கேட்டிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு கிளப்பை க்ரியேட் பண்ணி அந்த கிளப்பை நாங்கள் விளையாட வைக்கணும், அதுதான் எங்கள் ஆசை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஃபிஃபா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய க்ரியேட் யுவர் ஓன் கிளப் அப்படிங்கிற ஒரு மோடை கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் ஒரு கிளப்பை உருவாக்கி அந்த கிளப்பை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லீகில் ஆட வச்சு அதை வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து ஏதாவது ஒரு லீகை சூஸ் பண்ணிக்கணும், அந்த லீகில் நம்ம டீமை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் லீக்லேருந்து ஒரு டீமை நான் ரிப்ளேஸ் பண்ணிட்டு என் டீமை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு இன்னும் கொஞ்சம் நம்ம டீமை கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து இந்த அல்டிமேட் டீம் விளாட்றாங்க, அதாவது ஃபிஃபா ஃபேன்ஸே மோஸ்ட்லி ஆஃப் தி டைம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் டீம் தான் விளாடுவாங்க. ஸோ அதுக்கு சிமிலராக இது இருக்கிறனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டாக அமையும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான், ஜெர்சி கலர்லேருந்து எல்லாமே நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஸ்பான்சர்ஸ் கிடையாது. ஏன்னா ஸ்பான்சர்ஸ்க்கெலாம் ரொம்ப செலவாகும்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் அவங்க ஸ்பான்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணம் சொல்லணும்னா நைக்கு, அடிடாஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்க தான் செஞ்சுருக்காங்க. பட் மேஜர் ஸ்பான்சர் அதாவது ஷர்ட்டுக்கு நடுவில் வர்றது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அதை கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பட் இல்லைனாலும் நல்லா தான் இருக்குது. ஜெர்சி எல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு பார்க்கும் போது நல்லா தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த ஜெர்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்டாக இந்த அப்படியே அடாப்ட் பண்ணிக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபிஃபா 22 அவங்க மாற்றின விஷயம். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கிரிஸ்ட், அதாவது நம்மளுடைய லீகோட நம்மளுடைய டீமோடைய சிம்பிளில் முதற்கொண்டு நம்மளே வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த தடவை. ஸோ நான் எதிர்பார்த்தது இதுதான். இது நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த வேர்ல்டு ஃபிஃபா ஃபேன்ஸே இதை வந்து எதிர்பார்த்தது தான். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த சினிமேட்டிக் அனிமேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம லேட்டர் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஸோ நம்ம அதை கண்ணால் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ பிளேயர் கரியும் போல் அந்த சேஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவில் ஒரு மேஜர் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், கிரியேட்டர் கிளப். ஸோ இதை வந்து அட்வான்ஸ் பண்ணி நான் போகிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் டீமை வந்து எந்த ஸ்டாரில் ஆரம்பிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் டீம் வந்து ஒரு 3-star ரேட்டட் டீமாக இருக்கலாம், 2-star ரேட்டட் டீமாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாகவே நீங்களே உங்கள் டீமை எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் நீங்கள் வந்து இது எந்த யங்காகவோ இல்லை யங் டீமாக எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து டோட்டலாகவே ஒரு எப்படி சொல்கிறது, நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரியேட்டர் கிளப்பில் கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பட்ஜெட் 1 billion வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ 1 billion வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பட்ஜெட் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்கள் டீமை வந்து 4-star வச்சுட்டு 1 billion வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை சைன் பண்ணி ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயத்தை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணும், அதாவது இந்த கரியர் மோட் எபிசோட்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இதை வந்து உங்களுக்காக கரியர் போர்டு எபிசோட்ஸாக பண்ணுறேன். நீங்கள் சொல்கிற ஒரு கிளப், ஒரு நேம், அது எந்த வேணால் இருக்கலாம். ஸோ ஒரு யூனிக்கான ஒரு நேம், கிளப் நேம் நீங்களே சொல்லுங்கள். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு கிளப் உருவாக்கி நம்ம ஒரு டீமை சக்ஸஸ் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ நம்ம வந்து இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோக்காக நான் உங்களுக்கு இதை வந்து காமிக்கிறேன். ஸோ எல்லாமே நோ சேஞ்சஸ், எல்லாமே அப்படியே தான் இருக்குது. 1-2 சேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் என்னன்னு தெரியும் பார்த்தீங்கன்னா, இந்த அனிமேஷன்ஸ் அதை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ரொம்ப பழசு, அதாவது கிட்டத்தட்ட ஃபிஃபா 17 ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சுன்னே சொல்லலாம். அது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா
PS5க்கு இன்னொரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, ஏன்னா பிசிக்கு வந்து பிசி யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்காங்க. ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஸோ வாய்ஸ்லாம் கேட்குது. ஸோ இந்த மாதிரி இந்த அனிமேஷன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே ஸோ ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணிக்கலாம். ஒன்று, உங்களுடைய பட்ஜெட்டை நீங்கள் ஏற்றிக்கிறீங்க. ஸோ முதல்லையே உங்களுக்கு பட்ஜெட்டில் எவ்வளோ வேணுங்கிறத உங்கள் கிளப்புக்கு நீங்களே கொடுத்துக்கலாம். ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் கிட்டை நீங்கள் சீசன் முடிஞ்ச பிறகு கூட மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ அடுத்த சீசனுக்கு நான் வேறு கிட் கொண்டு வர போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வேறு கிட் எடுத்து வந்துக்கலாம். அதாவது உங்கள் ஜெர்சி வந்து வேறு கலரில் வச்சுக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த சீசனில் ஒரு புது என்ட்ரியாக கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறையா சீக்ரெட்டான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அத்தனையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது தெரியல. பட் கொஞ்சம் கொஞ்சம் நான் பார்க்கும் போது கண்டுபிடிக்கிறதான் செய்கிறேன். பட் நமக்கு இன்னும் அது விழுந்து விளையாட விளையாட தான் நமக்கு தெரியும் இதில் வந்து என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் இன்னும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அஃபிஷியல் ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் எனக்கே ட்ரையல் தான் கிடச்சிருக்கு, ஒரு 10 hours ட்ரையல் தான். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் கேம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 27 தான் கிடைக்கும். ஸோ செப்டம்பர் 27 அன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எபிசோட்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஸோ பிளேயர் கரியர் மோடி எபிசோட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல பண்ணலான்ருக்கோம். அண்ட் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக நான் வந்து இந்த கிரியேட்டிவ் கிளப் அப்படி வந்து நீங்கள் சொல்கிற ஒரு யூனிக்கான ஒரு நேமை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய கிளப்பை உருவாக்குவோம். எஸ் அவ்வளோதான், இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பர்சனலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் இன்னமும் நிறைய சேஞ்சஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்னு தோணுது. ஏன்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி மோடு மாதிரி, அதாவது ஒரு பிளேயர் கரியர் மோடில் ஒரு பிளேயர் வந்து இந்த NBA எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அவங்க அதை வந்து இன்னொரு இதை பார்த்து காப்பி அடிக்க வேணாம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் நிறைய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேபி FIFA 23 நல்லாயிருக்கும். நான் இதோட சூப்பராக இருக்கும். இதுவே 22 நல்லா கொடுத்துட்டாங்க அப்படின்னா 23 இதோட நல்லா தான் இருக்கும். ஸோ நம்புகிறோம் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம பொழுதுபோக்கு தேவை தான். ஸோ FIFA 22 ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ ஃபீஃபா ஃபேன்ஸ் மறக்காமல் இந்த நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஃபீஃபா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம கரியர் மோட்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ என்ன கிளப் நேம் அப்படிங்கிற யூனிக்கான ஒரு நேமை நீங்களே சொல்லிடுங்க, அதை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அண்டு பிளேயர் கரியர் மோட் நம்ம அதை எபிசோட தான் பண்ண போகிறோம். ஸோ பிளேயர் கரியர் மோட் இப்போ நான் கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீமியர் லீக்ல ஆரம்பிப்போமா இல்லை நம்ம இந்தியன் சூப்பர் லீக்ல ஆரம்பிப்போமாங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்தியன் சூப்பர் லீக்ல நம்ம பிளேயர் கரியர் மோட் ஆரம்பித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்தியன் சூப்பர் லீக் நம்ம லீக், ஸோ நம்ம ஊரில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜாலியாக இருக்கும். ஸோ இது உங்களுடைய விஷயம் தான். ப்ரீமியர் லீக்ல ஆரம்பிக்கலாலும் சரி, பிளேயர் இந்தியன் சூப்பர் லீக்ல ஆரம்பிக்கலாலும் சரி, உங்களுடைய விஷ் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye.